ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ரா பைலரி அப்பாரட்டஸ் பார்க்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா பைலரி அப்பாரட்டஸ் அப்படிங்கிறது லிவர் தான் வந்து பைல் சிக்ரேட் பண்ணும் ஸோ பைல் அப்படிங்கிறது ஒரு fluid அதுதான் வந்து ஃபேட்டை வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாக break டவுன் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் ஸோ இது வந்து லிவர் தான் சிக்ரியேட் பண்ணுது இந்த லிவர்லேருந்து அந்த secretion வந்து கேல் போய் அங்கே அதோட concentration இன்க்ரீஸ் ஆகி எப்போ வந்து ஃபேட்டி ஃபுட்ஸ் வந்து டியோடினத்துக்கு வருதோ அப்போது இந்த கேல் bladder வந்து contract ஆகி அந்த பைலர் release பண்ணும் ஸோ இந்த of ஆஃப் ஆக்டிவிட்டீஸை பண்ணுற அப்பாரட்டஸ் group ஆஃப் uh, structures அதா நம்ம எக்ஸ்ட்ரா பைலரி அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எக்ஸ்ட்ரா பைலரி அப்பாரட்டஸ் கலெக்ட்ஸ் பைல் ஃப்ரம் த லிவர் லிவர்லேருந்து அந்த பைலை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும் எங்கேனா கேல் பிளடர் ஸ்டோர்ஸ் இட் இன் த லிவர் அண்ட் ட்ரான்ஸ்மிட் இட்டு டு த செகண்ட் பார்ட் ஆஃப் த டியோட் ஸோ எப்போ வந்து டியோடனத்தில் ஃபேட் ஃபில்டு ஃபுட்ஸ் வருதோ அப்போ வந்து ஒரு ஹார்மோன்ஸை க்ரியேட் பண்ணோம் அந்த ஹார்மோன் வந்து காலிசிஸ்டோ கைனு சொல்லுவாங்க ஸோ அந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணுன்னா கேல் பிளடரை கான்ட்ராக்ட் பண்ணணும் எப்போ இந்த கேல்பிளேடர் கான்ட்ராக்ட் ஆகுதோ அப்போ வந்து இந்த பைல் வந்து கேல்பிளேடர்ந்து வெளியில் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த டியோடனத்துக்கு போகும் ஓகே தட் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரொடக்ஷன் இட் எக்ஸ்ட்ரா பைலரி அப்பாரட்டஸ் கலெக்ட்ஸ் பைல் ஃப்ரம் த லிவர் ஸ்டோர்ஸ் இட் இன் த கேல்பிளேடர் அண்ட் ட்ரான்ஸ்மிட் இட் டு த செகண்ட் பார்ட் ஆஃப் த டியோடனம் ஸோ இந்த அப்பாரட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த அப்பாரட்டஸ் எதெல்லாம் சேர்ந்து இந்த எக்ஸ்ட்ரா பைலரி அப்பாரட்டஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெப்பாட்டிக் டக்ஸ் ஸோ லிவர்லேருந்து அந்த செக்ரீஷனை கலெக்ட் பண்ணு லெஃப்ட் லோப் ஆஃப் த லிவர் அஸ் வெல் அஸ் ரைட் லோப் ஆஃப் த லிவர்லேருந்து அந்த பயில கலெக்ட் பண்ணுற அந்த டக்ஸ் தான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெப்பேட்டிக் டக்ஸ் ஹெப்பாட்டிக் டக்ஸ்ன்னு சொல்கிறோம் தென் இந்த ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெப்பாட்டிக் டக்ஸ் சேர்ந்து ஒரு டக்ட் ஃபார்ம் பண்ணுது அதுக்கு பேர் தான் காமன் ஹெப்பாட்டிக் டக் காமன் ஹெப்பாட்டிக் டக் அதுக்கப்புறம் கேல் பிளாடர் அது வந்து அப்படியே கேல் பிளாடருக்கு கொடுக்குது அந்த பயில அதுக்கப்புறம் அந்த கேல் பிளாடர்லேருந்து மறுபடியும் ஒரு டக்ட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பேர் தான் சிஸ்டிக் டக்ட் இந்த காமன் ஹெப்பாட்டிக் டக்டும் சிஸ்டிக் டக்டும் சேர்ந்து ஒரு டக்ட்டு ஃபார்ம் பண்ணுது அதுக்கு பேர் தான் காமன் பைல் டக்ட் காமன் பைல் டக்ட் ஸோ இந்த அஞ்சு ஸ்ட்ரக்சர்ஸை சேர்த்து தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பைலரி ஹெப்பார்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெப்பாட்டிக் டக்ஸ் ப்ளஸ் காமன் ஹெப்பாட்டிக் டக் கேல்பிளேடர் சிஸ்டிக் டக் அண்ட் காமன் பயல்டக் கம்மிங் டு த ஹெப்பாட்டிக் டக் ஹெப்பாட்டிக் டக் ஆல்ரெடி சொன்னால் லெஃப்ட் லை லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு ரெண்டு இருக்குது ரெண்டுமே எங்கேருந்து எமர்ஜ் ஆகுது வெளியில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா போர்ட்டா ஹெப்பேட்டிஸ் ஸோ போர்ட்டா ஹெப்பாட்டிஸ் அப்படிங்கிறது லிவரில் இருக்கிற ஒரு டிப்ரெஷன் அது வழியாக தான் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லிவருக்குள்ளே போகிறதும் வெளியில் வர்றதும் ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்டல் வெயின் வந்து உள்ளே போகிறது ஹெப்பாட்டிக் ஆற்றரி உள்ளே போகிறது அதே மாதிரி பயல் டக்ட் வெளியில் வர்றது அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் என்டரிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃப்ரம் தட் லிவர் அந்த ஒரு ஏரியாவை தான் விஆர் காலிங் இட் அஸ் போர்ட்டா ஹெப்பேட்டிஸ் ஸோ போர்ட்டா ஹெப்பாட்டிஸ் இஸ் நத்திங் பட் எ ஸ்மால் டிப்ரெஷன்

ஹெப்பாட்டிக் ஆர்டர் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பைல் டக்ட் இருக்கும் இந்த ஆர்டரில் தான் வந்து போர்ட்டா ஹெப்பாட்டிஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஹெப்பாட்டிக் டக்ஸ் நெக்ஸ்ட்டு ரெண்டு ஹெப்பாட்டிக் டக்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது தட் இஸ் காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் ஃபார்ம் பண்ணுது ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ஸ் ஜாயின் ஜாயின்ட்டு ஃபார்ம் த காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் ஸோ ரைட் எண்ட் ஆஃப் த போர்ட்டா ஹெப்பாட்டிஸ் ஸோ இந்த காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னா ரைட் சைடு

இந்த சிஸ்டிக் டக்டும் காமன் ஹெப்பாட்டிக் டக்டும் சேர்ந்து பைல் டக்ட் ஃபார்ம் பண்ணுது அசஸரி ஹெப்பாட்டிக் டக் அசசரினாவே எக்ஸ்ட்ரா சில இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக ஹெப்பாட்டிக் டக்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் இது வந்து ஆக்சுவலி ஒரு டேஞ்சரான விஷயம் இதில் என்ன ஆகுனா பைல் வந்து லீக் ஆகி வந்து பிளட்டில் கலக்கலாம் விச் இன் இன்க்ரீஸஸ் த பிலிரூபின் லெவல் இந்த பிளட் விச் லீட்ஸ் டு ஜாண்டஸ் ஸோ இந்த அசசரி ஹெப்பாட்டிக் டக்ட் எங்கெல்லாம் இருக்கலாம்னா கேல் பிளாடரில் இருக்கலாம் அசிஸ்டிக் டக்டில் இருக்கலாம் காமன் ஹெப்பாட்டிக் டக்டில் இருக்கலாம் பயல் டக்கில் இருக்கலாம் ஸோ எந்த ரீஜனில் வேணாலும் அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் டக்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கம்மிங் டு த மெயின் டாபிக் தட் இஸ் கேல் பிளேடர் ஸோ கேல் பிளேடர் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ கேல் பிளட் வந்து இப்போ ஒரு பியோ ஷேப்பில் இருக்கும் இந்த டிஃபன் சீன் இன்ஸ்டாகிராம் இந்த பியோ ஷேப்பில் தான் அந்த கேல் பிளட் இருக்கும் உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும் ஒன்றும் இருக்காது எம்டியாக இருக்கும் ஸோ இட் இஸ் அ பியோ ஷேப்டு ஹாலோ ஸ்ட்ரக்சர் இதோட சுட்சுவேஷன் பார்த்தோம்னா இட் இஸ் சிட்டுவேட்டட் இட் த ஃபோஸாக ஃபோர் கேல் பிளடர் ஸோ லிவரோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸில் பார்த்தோம்னா ஒரு சின்ன குழி இருக்கும் ஃபோர்ஸானால் ஒரு சின்ன டிப்ரெஷனை தான் நம்ம ஃபோர்ஸான்னு சொல்கிறோம் ஸோ அந்த டிப்ரெஷனில் தான் வந்து இந்த கேல் பிளாடர் பசண்ட் ஆகிருக்கும் ஸோ சிட்டுவேட்டட் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஓர் கேல் பிளாடர் இந்த லிவரோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸில் இருக்கும் ஆன் த இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த லிவர் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த ரைட் போ எண்ட் ஆஃப் த போர்ட்டாஹெப்பேட்டிஸ் டு த இன்ஃபீரியர் பார்டர் ஆஃப் த லிவர் ஸோ கேல் பிளேடரோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தோன்னா போர்ட்டாஹெப்பேட்டிஸோட ரைட் எண்டில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே இன்ஃபீரியர் பார்டர் ஆஃப் த லிவர் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ இதோட சுட்டுவேஷன் கேலரியோட சுட்சுவேஷன் பார்த்தோன்னா இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த போர்ட்டாஹெப்பேட்டஸ் டு த இன்ஃபீரியர் பார்டர் ஆஃப் த லிவர் கம்மிங் டு த மெஷர்மெண்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ இதோட லென்த் வந்து செவன் டு டென் சென்டிமீட்டர் இதோட டயாமீட்டர் வந்து த்ரீ சென்டிமீட்டர் அண்ட் இதோட சிசி தட் இஸ் வால்யூம் கெப்பாசிட்டி பார்க்குறப்போ தேர்ட்டி டு ஃபிஃப்டி சிசி இல்லைனா எம்எல்னு சொல்லலாம் ஸோ எப்போ வந்து ஒரு கேல் பிளேட்ரு ஒரு ஸ்டோன் வந்து இந்த கேல் பிளேடரை பிளாக் பண்ணுதோ அப்போ இதனால த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வரைக்குமே ஸ்டோர் பண்ணக்கூடிய எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அதுதான் தட் நார்மல் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ இது வந்து தேர்ட்டி டு ஃபிஃப்டி எம்எல் கம்மிங் டு த பார்ட்ஸ் ஸோ கேல் பிளேடரை நம்ம த்ரீ பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறோம் ஒன்று வந்து ஃபண்டஸ் செகண்ட் ஒன் பாடி அண்ட் தேர்ட் பார்ட்டிஸ் நெக் ஸோ இந்த ஃபண்டஸ் வந்து லிவர்லேருந்து ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில் வந்திருக்கும் அட் த மிட் கிளாவிக்குலார் லைன் மிட் கிளாவிக்குலார் லைன் அப்படின்னு சொன்னோன்னா இருந்து கிளாவிக்கலோட மிட் இருந்து ஒரு இமேஜினரி ஸ்ட்ரைட் லைன் நம்ம ட்ரா பண்ணோன்னா வேர்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணோன்னா அதை தான் நம்ம மிட் கிளாவிக்குலார் லைன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மிட் கிளாவிக்குலார் லைன்லேயும் அட் த கோஸ்டல் ஆர்ச் கோஸ்டல் அப்படிங்கிறது அந்த காட்லேஜோட கோஸ்டல் கார்ட்லேஜ் இருக்கு இல்லையா அது ஒரு ஆர்ச் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா லோவர் எண்ட் ஆஃப் த தொராக்ஸில் அந்த ஒரு ஆர்ச்சை தான் நம்ம கோஸ்டல் ஆர்ச்சுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த லெவலில் தான் அந்த ஃபண்டஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு ரெண்டாவது ஃபண்டஸ்க்கும் நெக்குக்கும் நடுவில் இருக்க பகுதியை தான் நம்ம பாடின்னு சொல்கிறோம் நெக்கு வந்து நோ நேரோவாக நெக்கு வந்து நேரோ அப்பர் எண்டை தான் நம்ம நெக் அப்படின்னு சொல்கிறோம் கமிங் டு த ஃபண்டஸ் ஃபண்டஸ் மேபி

த நைன்த் கோஸ்டல் மார்ஜின் நைன்த் கோஸ்டல் மார்ஜினில் நம்ம பால்பேட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளால் ஃபண்டஸை ஃபீல் பண்ண முடியும் செகண்ட் இட் இஸ் சரௌண்டட் பை பெரிட்டோனியம் ஸோ இந்த ஃபண்டஸ்ஸை சுற்றி ஃபுல்லாகவே பெருட்டோனியல் லேயர் கவர் ஆகிருக்கு பெரிட்டோனியம் இஸ் நத்திங் பட் எ சீரஸ் மெம்ரேன் தட் இஸ் கவரிங் த அப்டாமினல் கேவிட்டி ஸோ அப்டாமினல் எல்லாம் சுற்றி கவர் பண்ணுற ஒரு லேயருக்கு பேர் தான் வந்து பெரிட்டோனியம் ஸோ பெரிட்டோனியம் வந்து இந்த ஃபண்டஸை கவர் பண்ணியிருக்கு ஆன்டீரியராக இதோட ரிலேஷன் பார்த்தோம்னா ஆண்டீரியர் அப்டாமினல் வால் போஸ்டீரியராக பார்த்தோன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் காலன் கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட் தட் இஸ் பாடி ஆஃப் த கேல் பிளாடர் ஸோ இந்த பாடி ஆஃப் த கிளா கேல் பிளாடர் எங்கே லை ஆயிருக்கு லிவரோட ஃபோசா ஃபோர் கேல் பிளாடர் இருக்குல்லையா அதில் லை ஆயிருக்கு அப்போ ரெண்டு வந்து இட் இஸ் கண்டினியூஸ் வித் த நெக் அட் த ரைட் எண்ட் ஆஃப் த போர்ட்டா ஹெப்பாட்டஸ் இதோட சுப்பீரியர் சர்ஃபேஸ் அதாவது இதோட மேலே இருக்க சர்ஃபேஸில் பெருட்டோனியம் கவர் பண்ணியிருக்காது ஏன்னா இது டேரக்டாக லிவரோட அட்டாச் ஆகிருக்கும் இதோட சுப்பீரியர் சர்ஃபேஸ் வந்து டேரக்டாக லிவரோட அட்டாச் ஆகிருக்கும் ஆனால் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் வந்து ஃபுல்லாகவே பெருட்டோனியம் கவர் பண்ணியிருக்கும் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் காலின் அண்ட் டியோடினம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் காலின் அண்ட் டியோடினம் கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட் தட் இஸ் நெக்கு நெக்கு பார்த்தோன்னா இது எங்கே ப்ரெசென்டாக ஆகிருக்கு அட் த ரைட் எண்ட் ஆஃப் த போர்ட்டா ஹெப்பேட்டிஸ் போர்ட்டா ஹெப்பேட்டிஸோட ரைட் எண்டில் இருக்குது ஆண்ட்ரோ சுப்பீரியர்லி போஸ்ட்ரோ இன்ஃபீரியர்லி இதோட டைரக்ஷன் பார்த்தோன்னா ஆண்ட்ரோ சுப்பீரியர்லி கொஞ்சம் ஆண்டீரியராக வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டில் வந்து மேலே பார்த்த மாதிரி போயிட்டு மறுபடியும் அது டேர்ன் ஆகி போஸ்ட்ரோ இன்ஃபீரியர்லி பின்னாடி போய் அப்படியே கீழே வரும்

ஸோ இந்த நெக்கோட ரீஜனில் ஒரு எக்ஸ்பேண்டடான ஒரு பவுச் பார்க்கலாம் ஒரு பவுச் மாதிரி இருக்கும் டைலேட்டட் போஸ்ட்ரோ மீடியல் வால் ஆஃப் த நெக்கு ஸோ நெக்கோட போஸ்டீரியர் வெல் அஸ் மீடியல் சைடு ஆஃப் த வால் கொஞ்சம் டைலேட்டடாக இருக்கும் இந்த பவுச்சுக்கு பேர் தான் ஹாட் பவுச் ஹாட்மேன் பவுச் இந்த ஹாட்மேன் பவுச் வந்து இதோட டைரக்ஷன் வந்து டவுன்வேர்டாகவும் பேக்வேர்டாக இருக்கும் டவுன்வேர்ட் பேக்ர்ட் இது வந்து ஒரு நார்மல் வேரியேஷன் தான் ஆனால் இந்த சப்ஜெக்டுக்கு கேல் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹார்ட்மேன் பவுச்சில் போய் லாட்ஜ் ஆகும் அந்த அந்த இடத்துல போய் தங்கிக்கும் அந்த இடத்துல போய் தங்கிக்கிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது ஸோ ஹார்ட்மேன்ஸ் பவுச் இஸ் அ டைலேஷன் இந்த போஸ்ட்ரோ மீடியல் வால் ஆஃப் த நெக் ஆஃப் த கேல் பிளாட் இதோட டைரக்ஷன் வந்து டவுன்வேர்டாகவும் பேக்வேர்டாகவும் இருக்கும் இது ஒரு நார்மல் வேரியேஷன் தான் ஆனால் இதிலோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு வேளை கேல்ஸ்டான் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த ஹாட்மேன் பவுச்சில் போய் லார்ஜ் ஆகிக்கும் தேங்கிக்கும் கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட் தட் இஸ் சிஸ்டிக் டக் ஸோ சிஸ்டிக் டக்ட் ஸோ நெக்குக்கு அப்புறம் ஏல் பிளாட்ரோட நெக்குக்கப்புறம் இருக்கக்கூடிய டக்டுக்கு பேர் தான் சிஸ்டிக் டக் இந்த சிஸ்டிக் டக் வந்து த்ரீ டூ ஃபோர் சென்டிமீட்டர் லாங்கில் இருக்கும் ఇది ఎంంది వరకు ఎక్స్టెండ్ ఆగు పార్తా ఎక్స్టెన్స్ ఫ్రమ్ ద నెక్ ఆఫ్ ద క్యాల్బ్లాడర్ టు కామన్ హెపాటిక్ డక్ట్ నెక్ స్టార్ట్ అయ్యి కామన్ హెపాటిక్ డక్ట్ వరకు ఎక్స్టెండ్ ఆగ్ర ఇంత త్రీ టు ఫోర్ సెంటీమీటర్ లాంగుకు పేరుదా సిస్టిక్ డక్ట సో జాయింట్స్ విత్ ద కామన్ హెపాటిక్ డక్ట్ ఇన్ఫీరియర్ టు పోర్టా హెపాటిస్ పోర్టా హెపటిసోడ ఇన్ఫీరియర్ రీజనలో ఇది రెండు జాయిన్ ఆరు రెండో సిస్టిక్ డక్ காமன் ஹெப்பாட்டிக் டக்டும் இதோட டைரக்ஷன் வந்து டவுன்வேர்டாக இருக்கும் கொஞ்சம் பேக்வேர்டாகவும் இருக்கும் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி இருக்கும் டவுன்வேர்ட் பேக்வேர்ட் அண்ட் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் டு த பைலோரஸ் ஆஃப் த ஸ்டொமக் ஸ்டொமக்கை வந்து ரெண்டு ரீஜனாக நம்ம டிவைட் பண்ணுவோம் கார்டியாக் ரீஜன் பைலோரிக் பீ ரீஜன்னு ஸோ ஸ்டொமக்கோட இன்ஃபீரியர் ரீஜன் கீழே இருக்கிற அந்த பகுதியை தான் பைலோரிக் ரீஜன் ஆஃப் த ஸ்டொமக்குன்னு சொல்லுவோம் அந்த பைலோரிக் ரீஜனுக்கு கொஞ்சம் சுப்பீரியராக கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் போஸ்டீரியராகவும் இருக்கும் யார் இந்த சிஸ்டிக் டக்ட் ஸ்பைரல் வேல் மே எக்ஸ்டென்ட் இன்டு த நெக் ஆஃப் த கேல்பிளாடர் ஃபைவ் டு டுவெல் கிரசண்டிக் ஃபோல்ஸ் ஸோ இந்த நெக்கில் படிச்சு நெக்லையே நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம் நெக்கில் மியூக்கஸ் மெம்பரைன் ஆஃப் த நெக் வந்து ஸ்பைரல் ஷேப்பில் ஆகிருக்கும் அதே மாதிரி தான் சிஸ்டிக் டக்லையும் இந்த மியூக்கஸ் மெம்பரைன் நிறைய ஃபோல்ஸ் ஃபார்ம் பண்ணும் இந்த ஃபோல்ஸ் வந்து பார்க்குறப்போ வேல்வ்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு வேல்வ் மாதிரி இருக்கும் இந்த வேல்வை தான் ஹேஸ்டர்ஸ் வேல்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஹேஸ்டர்ஸ் வேல் இது வந்து ஒரு ஃபைவ் டு டுவெல் கிறிசண்டிக்னால் ஹாஃப் மூன் ஷேப்டு ஃபோல்டாக ஃபோல்ஸாக இருக்கும் ஹாஃப் மூன் ஷேப்டு ஃபோல்ஸ் மாதிரி இருக்கும் அதனால தான் ஃபைவ் டு டுவெல் கிறிசண்டிக் ஃபோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஃபோல்ஸ் வந்து பார்க்குறப்போ ஒரு வேல் மாதிரி இருக்கும் அந்த வேல்வை நம்ம ஹேஸ்டர்ஸ் வேல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த சிஸ்டிக் டக் கம்மிங் டு த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கேல்பிளேடு ஸோ கேல்பிளேடோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனே இது வந்து பை பையில் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் ஸோ லிவர்லேருந்து கலெக்ட் பண்ணி அந்த பைல வந்து ஸ்டோர் பண்ணும் அப்புறம் டியோடினத்துக்கு எப்போல்லாம் ஃபேட் கலந்த ஃபுட்டு வருதோ இது வந்து டியோடினத்துக்கு இந்த பயில ரிலீஸ் பண்ணும் ரெண்டாவது அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பைல் ஸோ வாட்டரை அப்சார்வ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி பயிலோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் டென் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் கம்மிங் டு த தேர்ட் பாயிண்ட் இதில் அப்சார்ப்ஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லூஸ் பைல் சால்ட் கொலஸ்ட்ரால் காம்பவுண்ட் ஸோ பயிலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் காம்பவுண்ட்ஸை அப்சார் பண்ணும் இது அதோடய ஒர்க்கு ஆனால் எப்போ வந்து கேல்பிளாடரில் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் இப் அந்த டைமில் இந்த கான்சன்ட்ரேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா பயில் வந்து கான்சன்ட்ரேட் ஆகுது இல்லையா அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்நார்மலாக மாறிடும் இப்போ அந்த அப்நார்மலாக ஆகுறப்ப என்ன ஆகுனா பயில் சால்ட் மட்டும் அப்சார்வ் பண்ணிவிட்டு கொலஸ்ட்ராலை அப்படியே விட்டுரும் ஆக்சுவலாக நார்மலாக என்ன பண்ணணும் லூஸாக இருக்கிற பயில் சால்ட் கொலஸ்ட்ராலை அப்சார்வ் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணாமல் கொலஸ்ட்ராலை விட்டுட்டு அது பைல் சால்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணணும் அப்போ இந்த கொலஸ்ட்ரால் அப்படியே இருந்து ப்ரசிபிடேட் ஆகும் ப்ரசிபிடேட் ஆகி கட்டி மாதிரி ஆகும் ஸோ அதை தான் நம்ம கேல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே தென் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் ரெகுலேட்ஸ் அ ப்ரெஷர் த பைலரி சிஸ்டம் பை அப்ரோப்ரேட் டயலட்டேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் அதாவது எப்போ பயில் வந்து கேல் பிளடரில் ஃபில் ஆகுதோ அப்போ வந்து கேல் என்ன ஆகும் டயலேட் ஆகும் விரியோ இல்லையா எப்போ டியோடினத்துக்கு பயில் தேவையோ அப்போ கேல் பிளேட்ரு என்ன ஆகும் கான்ட்ராக்ட் ஆகும் சுருங்கும் அப்போ தான் பயில் வந்து வெளியில் தள்ள முடியும் இது நடக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் தேவையில்லையா அந்த ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா கேல் பிளேடரு தான் ஸோ அது இதாக த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கேல் பிளேடர் ஸோ ஸ்டோரேஜ் ஆஃப் த பைல் பயலோட கான்சன்ட்ரேஷனை டென் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது லூஸான பைல் ஆல்ஸாக அப்சார்வ் பண்ணுறது அதே மாதிரி இந்த ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ணுறது We will discuss the bile duct and the clinical anatomy of this extra biliary apparatus in the upcoming video, part 2. Thank you for watching. If you have any doubts or suggestions, please let me know in the comment section below. If you like my work, please like, share, and subscribe. Thank you.